ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து வெந்தய குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். முருங்கைக்காய் போட்டு வெந்தய குழம்பு வந்து நம்ம என்ன தான் வந்து வெளி ஃபுட்டு ஏதாவது சாப்பிட்ருந்தாலும் ஹெவியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணோன்னாக்க, ஒரு நாள் வந்து வெந்தய குழம்பு பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னாக்க ரொம்ப இதுவாக லைட்டாக ஃபீல் பண்ணுவோம். நம்மளே கொஞ்சம் ஹெவியாக இல்லாமல் லைட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ வந்து இதை வந்து ஆக்சுவலாக பார்க்க போனால் வாரத்தில் ரெண்டு நாள் வந்து செஞ்சு சாப்பிட்டாக்க ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த குழம்புக்கு வந்து வெந்தய குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் கொஞ்சமாக போதும், ரொம்ப வேண்டாம், இல்லைன்னா அந்த குழம்புக்கு மேலே அப்படியே எண்ணெயாக நிற்கும், அது நம்ம சாப்பிட்றப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது இப்போ எண்ணெய் காஞ்சாச்சு, கடுகு போட்டுடலாம், கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, வெந்தயம் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். இப்போ இது ஃப்ரை ஆயாச்சு, நம்ம ரெண்டே ரெண்டு வெத்த மிளகாய் போட்டிருக்கேன், அதை போட்டுக்கலாம். நான் காரம் வந்து இதில் போட மாட்டேன், சாம்பார் பொடி போடுவேன் இல்லையா, அதில் தான் காரம் இருக்கிறது. கொஞ்சோண்டு சில்லி பவுடர் போடுவேன். இப்போ இது இதுவாகிடுது. இப்போ இதுலேயே வந்து சாம்பார் பவுடர் போட்டுக்கலாம், அப்புறம் கொஞ்சோண்டு சில்லி பவுடர், ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம், காரம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். இது ரெண்டுத்தையும் போட்டு இதுலேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு முருங்கைக்காய் போட்டுடலாம், போட்டுட்டு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடலாம். இப்போ மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம், இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் போட்டுட்டு இதோட கூட நான் எப்போவுமே வெல்லம் சேர்ப்பேன், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் இருக்குது. ஸோ இது வெல்லத்தையும் ஆட் பண்ணிடலாம். இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ், இது அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொதிக்க வச்சுட்டானாக்கா இந்த முருங்கை வேகிற அளவுக்கு அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு சாதம் கலந்து இந்த மெந்தை குழம்பு தொட்டுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த முருங்கெலாம் வெந்தாச்சு ஒரு 10 மினிட்ஸு, அதுக்கப்புறம் கருவேப்பிலையை தூவிடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துனீங்கன்னா என்னோடய ஒவ்வொரு ஐட்டம் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ, பாய் பாய்.